ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைசியா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம KVB இருக்கிற 444 டேஸ்க்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, எவ்வளோ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த KVB இருக்கிற இந்த 444 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அதாவது 12 months, 1 year, 2 months and 8 days உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருந்தனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் சீக்கிரமாக, அதாவது 444 டேஸில் முடிஞ்சு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அமௌண்ட் வந்து, அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ, என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ குறைஞ்சபட்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமான அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1000 ருபீஸில் இருந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 1000லேருந்து 2 கோடிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இல்லை பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 1000 ருபீஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அந்த அமௌண்ட்டில் நீங்கள் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் வரும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில், அதாவது இந்த பேங்க்கில் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் லாபம் இருக்கும். ஸோ அதனால் ஸோ ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், ஸோ அதிகமான லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் வந்து மெச்சூர்டு ஆகும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது 3 months once அல்லது 6 months once 9 months once எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 April 2024 வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, ஒன்று ஜென்ரல் பப்ளிக், ஒன்று இருக்குது, ஒன்று சீனியர் சிட்டிசன் இருக்குது. ஸோ ஜென்ரல் பப்ளிக் அண்ட் என்ஆர்ஐக்கு ஒரே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கும் என்ஆர்ஐக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் யாருன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சீனியர் சிட்டிசன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் பப்ளிக்கில் இருந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் 7.50 அப்படின்னா, ஸோ அதிலிருந்து 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன். சூப்பர் சீனியர் சிட்டிசன் யாருன்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ இதில் இதுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 3 months 1 time 6 months 1 time 6 months அதாவது 1 year once நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது, அல்லது மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ டெனியூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 444 டேஸ். ஸோ இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ், இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஜாயிண்ட் அண்ட் அதர் இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி ட்ரஸ்ட்டு, அசோசியேஷன், ஸோ கிளப்பு, சொசைட்டிஸ், ஸோ வச்சுருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களும் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 7.50 பேரானோம். ஸோ அந்த சீனியர் சிட்டிசனுக்கு 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆன் குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இதில் 3 months 1 time 6 months 1 time நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுக்காமல் மெச்சூர்ட் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே 3 months இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அந்த 444 டேஸ் கழித்து நீங்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பியும் அதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட்டோ ரினிவல் பண்ணலாம். ஸோ திருப்பியும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது 444 டேஸ் கழிச்சு 444 டேஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துடுச்சு, உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் கிடச்சிரும். அதுவும் அதுக்கப்புறமா ஸோ அதே அமௌண்ட்டை
நீங்கள் டெபாசிட் பண்ணி திருப்பியும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டேஷன், அதாவது யார் வேணாலும் நீங்கள் நாமினி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் வில் பி டிடெக்டட் ஆஸ் பர் தி கைட்லைன். ஸோ அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிடிஎஸ் வந்து பிடிக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றத வந்து 1 lakh அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் 1 year, அதாவது 12 months, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 year 2 months and 8 days உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 options கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கணுமா, அல்லது மந்த்லி எடுக்கணுமா, 3 months எடுக்கணுமா, 6 months எடுக்கணுமா, இயர்லி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 3 months எனக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா, ஸோ 3 months ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 9,236 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் பப்ளிக், அதாவது 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,236 ரூபாய் வரும். ஸோ இதுவே நீங்கள் வந்து 8% ஆஃப் கால்குலேஷனில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதோட கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 27,708 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 327,708 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஸோ சேம் டென்யூர் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேம். ஸோ உங்களுக்கு வந்து 46,180 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 546,180 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். இதுவே வந்து ஒரு 7 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 lakhs அப்படின்றத என்ட்ரு பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்க்கட்டும் அப்படின்னா, ஸோ 64,652 ரூபாய் கிடைக்கும். ஸோ சேம் டென்யூரு சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது எல்லாமே வருது. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா கிடைக்குது. ஏன்னா இதுவே நீங்கள் வந்து 3 months அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 92,361 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதேமாரி உங்களுடைய சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த சேவிங் நார்மல் அதாவது டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.